राम जयम श्री राम जयम, राम जयम श्री राम जयम, राम निरुक्क एदु भयम, राम जयम श्री राम जयम, राम जयम श्री राम जयम, रामदासन अनुम निरुक्क एदु भयम। சரயு நதியின் கரையில் அயோத்தியை என்றொரு பட்டினம். அங்கே ராமலக்குவன் பரத சத்ருக்னன் பிறப்பில் ஆரம்பம் ஆகிறது அழகிய ராமச்சரித்திரம் எனும் இச்சங்கீர்த்தனம். அயோத்தியை உத்தம குணம் கொண்ட இந்திரனுக்கு ஒப்பான தசரதர் என்னும் அரசர் ஆட்சி செய்தார். அவருடைய மூன்று பத்தினிகளுள் மூத்தவள் கௌசல்யைக்கு ராமன் என்கிற பெயருடைய திருமகனாக நாராயணன் பிறந்தார். சத்தியம் தவறாத தந்தை தசரதர் தன் இன்னொரு பத்தினி கைகேயிக்கு கொடுத்த வாக்கினை காக்க தன் மனைவி சீதையோடும் தம்பி லக்குவனோடும் இனிய ராமர் அரசாள வேண்டிய இளவரசர் ராமர் வனம் புகுந்தார். வனத்திலே கரதூஷணர்களையும் வேறு பல அரக்கர்களையும் அவர் வதம் புரிந்தார். அரக்கி தங்கை சூர்பனகை மூலம் பல செய்திகள் பத்து தலையை உடைய அரக்கன் ராவணன் அறிந்தான். மாயமானை அனுப்பி ராமரை திசை திருப்பி சீதையை அங்கிருந்து அபகரித்தே சென்றான். ராமர் சீதையை தேடி அலைந்தார். அந்தோ ராமர் சீதையை காணாமல் துடிதுடித்து அலைந்தார். ராமர் தன் தேடுதலுக்கு உதவ சுக்ரீவனோடு நட்பு பூண்டார். அதனால் மனித வடிவில் வந்த அந்த இறைவனுக்கு அனுமன் என்னும் தாசன் கிடைத்தார். வானரர்கள் உதவியோடும் அனுமனின் ஆற்றலோடும் சீதை இருக்கும் இடத்தை ராமர் அறிந்தார். பெரும் வானர சைன்யத்தோடு கடலை கடக்க பாலம் அமைத்து ராமர் இலங்கை நோக்கி படை எடுத்து சென்றார். இலங்கையிலே துணைக்கு சேர்ந்த விபீடனன் தவிர அரக்கர் குலத்தை முழுவதுமாக ராமர் அழித்தார். ராவணனை தன் பாணங்களாலே கொன்றே வதைத்தார். போரில் ராவணனை வென்று பகையை முடித்தார். பின்னொரு காலமதிலே இன்னொருவன் வசம் சீதை இருந்தாள் என்கிற பழி நேராதிருக்க சீதையை தீக்குளிக்க வைத்தார். அவள் தூய்மை நிரூபித்தார். யாவரும் புஷ்பக விமானம் ஏறி அயோத்தி திரும்பி ராமன் அரசரானார். ராஜா ராமனாக அரசரானார். ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம், ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம், ராமன் இருக்க ஏது பயம். அனுமன் சமஸ்கிருதத்தில் சொன்ன ராமச்சரிதம் இதோ. ராஜா தசரதோ நாம ரகுஞ்சரவாஜிமான், புண்ணியசீலோ மகாகீர்த்தி ருஜுராசன் மகாயசா, ராஜர்ஷீணாம் குணஸ்ரேஷ்டஸ்தபசாசர்ஷிபிஷம, சக்கரவர்த்தி குலே ஜாதி புரந்தர ஷமோபலே, அஹிம்சாரதி ரக்ஷூத்ரோ க்ருணிஷத்ய பராக்ரம, முக்கியச்சே இஷ்வாகு வம்சஸ்ய லக்ஷ்மீ வான் லக்ஷ்மீ வர்த்தன, பார்த்திவ வியக்ஜனைர்யுக்த பிருதுஸ்ரீ பார்த்திவர்ஷப, பிருதிவ்யாம் சதுரந்தாயாம் விஷுத சுகதஷுகி, தஷ்யபுத்ர பிரியோஜேஷ்டஷ் தாராதிபனிபானன, ராமோ நாம விசேஷஜ்ஞ ஸ்ரேஷ்ட சர்வதனுஷ்மதாம்
रक्षिदास्वस्य वृत्तस्य स्वजनस्य च रक्षिता रक्षिता जीवलोकस्य धर्मस्य परन्तप दष्पशन्त्यापि सन्दस्य वृत्तस्य वशनात्पितु शपार्य सहशप्रार्त्रावीर प्रव्राजितो वनम् तेन तत्र महारण्ये मृगायां परितावता राक्षसानिहता सूरा बहव कामरूपिण जनस्थानवतं श्रुत्वा हदौश करदूषणौ ततस्त्वमर्षा बहृदा जानकी रावणेन तु शमार्कमाणत स्तां देवीं राम सीतां निन्दिताम् आशशातवने मित्रं शुक्रीवं नाम वानरं तदश वालिनं हत्वा राम परपुरञ्जय प्रायच्छत्कप्राज्यं तत्सुक्रीवाय महाबल शुक्रीवेणापि सन्तुष्टा हरय कामरूपिण दिक्षु शम्भासुधां देवीं विशिन्वन्तति सहस्रच अहं सम्पादिवचनात् सदयोजनमायतम् अश्या हेतोर्विशालाक्ष्या शाकरं वेगवान् प्लुत यदा रूपां यदा वर्णां यदा लक्ष्मीं च निश्चिताम् अश्रौषं राघवश्याहं श्रेयमाशादिधामया विररामैव मुक्त्वाशौ वासं वानरपुङ्गव जानकी चाभिदश्रुत्वा विस्मयं परमं कथा तदशा वक्रके शान्ता शुकेशीके संवृतम् उन्नम्य वदनं वीरु शिंशुमा वृक्ष मैक्षता रामजयं श्रीरामजयं। வால்மீகி முனிவர் எழுதியது வால்மீகி ராமாயணம், அது சமஸ்கிருதத்தில். கம்பர் எழுதியது கம்பராமாயணம், இது தமிழில். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யகாண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம் என்று ஆறு காண்டங்கள் கம்பராமாயணம். அதிலே சுந்தரகாண்டம் பற்றி அழகிய வரிகள் இப்போது கேளுங்கள். இதிலே சுந்தரகாண்டம், சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்லுவார். சுகம் தரும் சொர்க்கம் என்று அவரே கருத்தில் கொள்ளுவார். கண்டேன் சீதையை என்று காகுத்தனிடம் சொன்ன கருணைமிகு ராமபக்தன் ஆஞ்சநேயன் பெருமை இது. அஞ்சனை தனையன் அலைக்கடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றார் ராமபாணம் போலவே. ராட்சச மலை நோக்கி ராஜ கம்பீரத்தோடு ராஜதூதனும் விரைந்தே சென்றார், ராமதூதனும் விரைந்தே சென்றார். அங்கதனும் ஜாம்பவானும் மற்றும் அனைத்து வானரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே. வானவர்கள் தானவர்கள் என்று எல்லோரும் மற்றும் வருணாதி தேவர்கள் ஆகியோரும் வழியெல்லாம் பூமாரி பொழிந்தனரே. மைனாக பர்வதம் மாருதியை உபசரித்தது.
மாருதியும் மைனாகத்தை திருப்தி செய்து சிரசியை வெற்றி கொண்டு சிம்ஹியை வதம் செய்து சந்தோஷமாக சமுத்திரம் தாண்டியே இலங்கை சேர்ந்தார். இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்து அதன் இதயத்தை கவர்ந்தார். அழகான இலங்கையில் அங்கும் இங்கும் தேடியே அசோகவனத்தில் கண்டார் நம் அனுமன் சீதையை. சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினார் நம் அனுமன். ராவணன் வெகுண்டிட ராட்சசர் கலங்கிட வைதேகி துயர் துடைக்கவே இலங்கையில் சில இடங்களை அடித்து நொறுக்கினார் நம் அனுமன். கணையாழி கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்று சுந்தர ஆஞ்சநேயர் என்ற பெயரை பெற்று அன்னையின் நிலை கண்டு அரக்கன் மேலே கோபம் கொண்டார். அசோக வனத்தில் அன்னை இருந்த இடம் தவிர்த்து பிறவற்றை அழித்து அனைவரையும் ஒழித்தார். பிரம்மாஸ்திரத்தால் பிணைக்கப்பட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் இவன் வாலில் தீ என்றான். வாலில் வைத்த தீயினால் வெந்ததே இலங்கை நகரம். அரக்கனின் நகந்தையை அழித்திட்ட அனுமனும் அன்னை சீதையிடம் விடை பெற்றுச் சென்றார். ஆகாய மார்க்கமாக ஆஞ்சநேயர் தாவி வந்தார். அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் அவர் மெய் மறந்திருந்தார். ஆராத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமருக்கு அருகில் வந்தார். கைகூப்பி நின்றார். கண்டேன் சீதையை என்றார். வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வர் ஆஞ்சநேயர் சூடாமணியை தந்தார். மனம் கனிந்து மாருதியை மார்போடு அணைத்த ராமர் மைதிலியை சிறை மீட்க மறுகணம் சித்தமானார். ஆழ்கடலில் அற்புதமாய் அணையை கட்டி வானரப்படை சூழ அனுமனும் இலக்குவனும் துணையாக வர இலங்கை சென்றார். அழித்திட்டார் ராவணனை, ஒழித்திட்டார் அதர்மத்தை, அன்னை சீதாதேவியை சிறை மீட்டு அடைந்திட்டார் மங்காத புகழே. அயோத்தி சென்ற ராமர் ஜகம் புகழ அரசாட்சி செய்தார். ராமரை சரணமடைந்தால் திருவருள் என்றும் நமக்கு உண்டு. ஆம், அத்தகைய ராமரை சரணமடைந்தால் தெய்வ திருவருள் நமக்கு என்றும் உண்டு. ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம், ராமனிருக்க ஏது பயம். ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம், ராமதாசன் அனுமனிருக்க ஏது பயம். ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம், ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம், ராமஜயம் ஸ்ரீ ராமஜயம்.